ஹாய் அண்ட் வெல்கம் டு நிசாமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு. நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான குழம்புன்னு சொல்லலாம். இந்த குழம்பு எப்படி செய்யுது அப்படிங்கிறது, ரொம்ப சுலபமாக எப்படி செய்யுதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு ஏற்கனவே உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறது, செய்ய தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சிடலாமா அப்படிங்கிற தாட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ரெசிபி செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்து குடல் எடுத்தாச்சு. குடல் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குடல் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலரே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேணால் கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குடலை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபைனலாக வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து குடலில் கொஞ்சம் சேர்த்து அலசி எடுத்து வச்சுட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லா டீப்பாக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து போட்டிருக்கேன். போட்டு இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் அந்த குடல் வந்து அந்த ஹாட் வாட்டரில் இருக்கட்டும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டீப்பாக க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரம் மசாலா தூள் வந்து இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த கரம் மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் வந்து இதில் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குடலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரம் மசாலா பொடி, மஞ்சள் தூள் அண்ட் தேங்காய் மூணையும் ஆட் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து குடல் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம குக்கர் வந்து ஆன் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இது தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நான் செய்கிறதுக்காக முன்னாடியே வந்து நான் தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி வந்து அதையும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். தேங்காவும் அது மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செய்கிறதுக்கு முடியாது, அதை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ்னால் 1 போதும். அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வந்து அரைச்சது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு அண்டு தக்காளி வெங்காயம் இதோட ராஸ்மல் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து இதில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் இதில் மல்லி, புதினா அண்ட் பச்சை மிளகா மூணையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த குடல் குழம்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து முதல்ல வந்து நான் மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்தேன். இந்த குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைத்தில் நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ண வேணாம். நம்ம வந்து அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா குடல் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த குடல் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த பாத்திரத்தை வந்து அலசி அந்த தண்ணி மட்டுமே சேர்த்துருக்கோம். ஸோ இதுவே போதுமானது. ஓகே, இப்போ வந்து இதை வந்து விசில் வச்சிடலாம். இதை வந்து நிறைய விசில் வைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 7-8 விசில் கூட வச்சிட்டோம் அப்படின்னா தான் குடல் நல்லா வேகும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து விசில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வேகிறதுக்கே ஒரு 8-9 விசில் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் அந்த மாதிரி அளவுக்கு வச்சு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. குடல் ரொம்ப நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன காய் வந்து இந்த குடல் குழம்போடு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கை அளவு வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்க்குறப்ப குடல் குழம்பு இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கிடலாம் குடல் குழம்போட. கத்திரிக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததை வந்து இதில் கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பரான குடல் குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்களும் செய்யலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அண்டு உப்பும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. ஸோ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 2-3 விசில் வந்து நம்ம அகைன் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடல் குழம்பு வந்து தயாராகிடும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 2-3 விசில் நீங்கள் வச்சாலே போதும். ஆல்ரெடி குடல் வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ குக் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பரான குடல் குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட ரெசிபியான குடல் குழம்பு ரொம்ப ரொம்ப மனமும் ருசியுமாக ரொம்ப டேஸ்ட் அண்ட் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவான குடல் குழம்பு ரெசிபியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிசாமா கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.